விநாயகனே, வினி தீர்ப்பவனே, விலமுகத்தவனே, ஞான முதல்வனே, குணாநிதியே, குருவே சரணம். 4ஆம் தேதி மே மாதம் 2022 சித்திரை மாதம் 21ஆம் நாளுக்கான பலன்கள். இன்னைக்கு சந்திரன் மிருகஷீலட நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். அப்போது விசாக நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம். நம்ம சக்தி விகடன் நேயர்கள் யாராவது விசாக நட்சத்திரத்தில் இருந்தீங்கன்னா, இதை கேட்குறதுக்கு முன்னாடி நம்ம நிகழ்ச்சியை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா அந்த ஓரமாக தான் இந்த சப்ஸ்கிரைப்புங்கிறது இருக்கும். ஒரே ஒரு அழுத்து தான், ரொம்ப சிரமம்லாம் பட வேண்டாம். இந்த பக்கம் அந்த பெல் ஐக்கானே ஒரு அழுத்து அழுத்தினீங்கன்னா நிறைய தகவல்கள் உங்களுக்காக சக்தி விகடன்கிட்டேருந்து வரும். இதற்கு கட்டணம்லாம் எதுவும் கிடையாது, உங்களுடைய ஆதரவை தெரிவிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். மேட்டருக்கு வருவோம், மீட்டரை விட்டுடுவோம். இப்போது நம்ம நேயர்கள் யாராவது விசாக நட்சத்திரத்தில் இருந்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் அன்புக்குரிய உறவுகிட்ட சிறு சலசலப்பு, மனக்கசப்பு, ஒரு கோபத்தில் முன்கோபத்தில் ஒன்று ரெண்டு வார்த்தைகள், முன்ன செய்கிறத பின்ன செய்கிறதும், பின்னாடி செய்கிறத முன்னாடி செய்கிறதும், அபத்தமான ஒரு காரியம் செஞ்சுட்டு இந்த திருத்திருன்னு முழிப்பாங்க பாருங்கள், இந்த திருவிழாவில் காணாமல் போனவங்க மாதிரி இன்றைக்கி அந்த விசாக நட்சத்திரம் அந்த மாதிரி திருத்திருன்னு முழிக்கக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கும். இதை பார்த்து டென்ஷன் ஆகி பல்லு ரெண்டையும் கடித்து என்ன பண்ணுறது, திட்டவும் முடியல, வைக்கவும் முடியல, மெல்லவும் முடியல, முழுங்கவும் முடியல, துப்பவும் முடியல, என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு முன்கோபம் அடையக்கூடிய ஒரு அமைப்புங்கிறது விசாக நட்சத்திரத்துக்காக இருக்கும் அப்படிங்கிறத ஜோதிட அடிப்படையில் நாம் சொல்லிடலாம். நம்ம நேயர்கள் யாராவது விசாக நட்சத்திரத்தில் இருந்தீங்கன்னா, இன்றைக்கி கந்தசஷ்டி கவசம் அப்படிங்கிற அந்த முருகப்பெருமானோட பாடல் முழுதையும் காதில் கேட்டுட்டு, அந்த ரம்யமான ராகத்தில் அந்த முருகப்பெருமானோட வீரத்தையும் தீரத்தையும் புகழையும் கேட்டுட்டு, அதன் பிறகு இன்றைய நாள் அடியெடுத்து வைத்தால் நிச்சயமாக இந்த சந்திராஷ்டிரம பாதிப்புலேருந்து ஒரு எக்ஸம்ஷன் அப்படிங்கிறது விசாக நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்காக இருக்கும் அப்படிங்கிறத ஜோதிட அடிப்படையில் சொல்லிடலாம். இப்படி சந்திரன் மிருகஷீலட நட்சத்திரத்தில் இன்றைக்கி சஞ்சாரம் செய்கிறாரே, இது என் ராசிக்கு என்ன பலன்கள் இருக்கும்? மேஷ ராசியை பொறுத்த வரையிலும் சகோதர சகோதரிகளுக்குள்ள சின்ன ஒரு கருத்து மோதல், பார்வையிலேயே பேசிக்கொள்ளக்கூடிய விஷயங்கள், கொஞ்சம் மௌனமாகவே சண்டை, அது எப்படி மௌனமாக சண்டை, கொஞ்சம் அதிருப்தியை கண்களால் காட்டுறதும், சில ஜாடை மாடைகள் செய்கிறதும், சில விஷயங்கள் மோதிக்கொள்றதும், முட்டிக்கிறதும், இந்த மாதிரி இருக்கும். கருத்து வேறுபாடுகள்ங்கிறது இருக்கிறது தானே, என்னை போலவே இந்த உலகம் இருந்துருச்சு அப்படின்னா அப்புறம் ஏன் இந்த ஜோசியம், எதுக்கு இதெல்லாம், அந்த மாதிரிலாம். ஸோ நிறைய உருவ மாற்றங்கள், குண மாற்றங்கள், சிந்தனையில் மாற்றங்கள், இதெல்லாம் மேஷராசினருக்குள்ளே இன்றைக்கி இருந்துக்கிட்டு இருக்கோம். அந்த ஒரு மாற்றத்துடன், ஏமாற்றத்துடன், மாற்றத்துடன் போராடக்கூடிய அமைப்பு சகோதர சகோதரி உறவுகள் இடையே இருக்கும் அப்படிங்கிறத ஒரு அர்த்தமாக சொல்லிடலாம். அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் தனம், குடும்பம், வாக்கு, செல்வாக்கு, சொல்வாக்கு, பொருளாதார ஆதாயங்கள் திருப்தியாக இருக்கும். உங்களை நீங்களே சமாதானம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்புங்கிறது நிச்சயமாக இருக்கும். அதே மாதிரி குடும்ப ஒற்றுமைக்காக சில விஷயங்களை விட்டு கொடுத்து போகக்கூடிய அமைப்பும் உண்டு. விட்டு கொடுத்து போகிறவன் கெட்டு போவதில்லைங்கிறத மனசில் நினச்சிக்கோங்க. அசையும் அசையா சொத்துக்கள் கொஞ்சம் சங்கடத்தை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும், இருந்தாலும் அதில் மேன்மை அடையக்கூடிய நிலை அப்படிங்கிறது உண்டு. கலை, இயல், இசை, நாடகம், இதன் மீதெல்லாம் ஈர்ப்பு, நாட்டம் அப்படிங்கிறது இருக்கும். பழைய திரைப்பட பாடல்களையோ பழைய திரைப்பட காட்சியையோ ரசித்து இன்னைக்கு பேசியா, இது சூப்பர்லையா அப்படின்னு சொல்லி அதை ரசித்து பிரமிக்கக்கூடியதோ, இல்லை அதை பற்றி பேசி நீண்ட நேரம் உங்கள் நண்பர்களிடையே உறவுகளிடையே பேசி மகிழ்ச்சி அடையக்கூடிய நிலைங்கிறது நிச்சயம் உண்டு. இப்போது அடுத்து இருக்கிற மிதுன ராசியை பொறுத்த வரையிலும் சுறுசுறுப்பு, விறுவிறுப்பு, எடுத்த காரியத்தில் முடிக்கணுங்கிற வைராக்கியம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். இதே சமயம் இது கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடென்ஸாக போகாத அளவுக்கு பார்த்துக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது. குடும்ப உறவுகளிடையே சந்தோஷம், சுபிக்ஷம், வெண்மை நிறத்தில் இருக்கக்கூடிய உணவுப் பொருள், அதிகமாக உணவில் இருக்கக்கூடிய அமைப்புங்கிறது ரொம்ப உண்டு. கண்ணாடிக்கு முன்னாடி நின்று உங்களுடைய எழில், தோற்றம், அழகு, பிம்பம் இதெல்லாம் பார்த்து ரசிக்கிறதும், கொஞ்சம் நல்ல கேளிக்கை, வாடிக்கை, விருந்து இதுக்கெல்லாம் நேரம் ஒதுக்கக்கூடிய அமைப்பு. தெல்லற வித்தை கற்றால் சீடனும் குருவை மிஞ்சுவான்கிற வார்த்தைக்கு தகுந்த மாதிரி இன்னைக்கு உங்களுடைய திறமை உங்கள் குருவை மிஞ்சி போய் நிற்கும். அனைவரிடமும் பாராட்டும் புகழும் பெறக்கூடிய அமைப்புங்கிறது உண்டு. ஆனால் மனசுக்குள்ளேயே ஒரு சின்ன சொல்லாத ஒரு தவிப்பு அப்படிங்கிறது ஒரு காரியத்தை நோக்கி இருந்துக்கிட்டே இருக்கும். அது இன்றைக்கும் மிதுன ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சொல்லிய வண்ணம் செயல், செய்கிறத தான் சொல்வீங்க, அந்த மாதிரி ஒரு அமைப்புங்கிறது உண்டு. குழந்தைகளோட விதத்தில் இருந்த பயம், கவலை, அச்சம் இதெல்லாம் நீங்கிடும். ஒரு தெளிவான மனோநிலை அப்படிங்கிறது இருக்கும். கொஞ்சம் அகங்காரம், கோபம், ஆத்திரம் இதுக்கெல்லாம் இடம் கொடுக்காமல் இருந்தாலே கடகராசிக்கு இன்றைய நாளுங்கிறது விசேஷமானது, மகிழ்ச்சியானதாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிடலாம். ஆனால் ஒரு டென்ஷன் அப்படிங்கிறது இன்றைக்கி மாலை வரைக்கும் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் கடகராசியை பொறுத்த வரையிலும்.
சார் டிக்கெட் வந்துச்சா வரலையா, இது வெந்துச்சா இது வேகலையா, இது போச்சா போகலையா, இது அக்செப்ட் ஆச்சா ஆகலையா, இல்லை ஏதாவது ரிட்டன் ரிட்டன் அடிச்சு விட்டீங்களா அப்படின்னு கேட்கக்கூடிய அமைப்பு நிச்சயம் உண்டு. அடுத்து இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தவரையிலும் எதிரிகளும் பார்த்து வியக்கும் வண்ணம் பாராட்டுக்குரிய செயல்பாடுகள் அப்படிங்கிறது இருக்கும். ஆடையில் பிரத்யேகத்துவம், ஆடை அணிகளான ஆபரண சேர்க்கையில் ஒரு பிரத்யேகத்துவம், கண்ணாடிக்கு முன்னாடி நின்று உங்களுடைய எழில் தோற்றம் அழகு பிம்பம் இதெல்லாம் பார்த்து ரசிக்கிறதும், அதே மாதிரி அந்த எக்ஸ்க்ளூசிவிட்டின்னு சொல்லுவாங்க, நம்மக்கிட்ட மட்டும்தான் இதெல்லாம் இருக்கோ இந்த குணம்லாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு புகழ், ஒரு சந்தோஷம், நல்ல ஞான நிலை, நல்ல தெய்வீக நிலை இதெல்லாம் இருந்துக்கிட்டு இருக்கும். கொஞ்சம் ஆத்திரத்துக்கோ அழுகையோ ஒரு அஞ்சு நிமிஷம் தள்ளி போட்டாங்க அப்படின்னா சிம்மராசினருக்கு இன்னைக்கு நாள் முழுதுமே சந்தோஷம்ங்கிறது உண்டு. அடுத்து இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவரையிலும் தாய் தாய் வழி உறவுகள் இவங்கள்ட்டெல்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன வாத விவாதங்கள் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு இருக்கும். கொஞ்சம் கூட்டணியில் சிறு சிறு குழப்பங்கள், அப்போ பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சின்ன சின்ன தடுமாற்றங்கள், வேலையில் இருக்கக்கூடிய கன்னிராசி நேர்களுக்கு ஒரு சின்ன செக்கோ ஒரு சோதனையோ ஒரு பணி சுமையோ இருக்கும். ஒரு குருவி தலையில் ஒரு சின்ன பாலாங்கல்ல தூக்கி வச்ச மாதிரி ஒரு பாரம் அப்படிங்கிறது இருந்துகிட்டு இருக்கும். கொஞ்சம் இங்கேயும் இங்கேயும் ஆடக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது தான் இருக்கும். ஒரு 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 ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அப்படிங்கிறதுல சின்ன தடுமாற்றம் அப்படிங்கிறத கன்னிராசி நேர்கள் சந்தித்து அதன் பிறகு வேலையை சுமந்து செல்லக்கூடிய அமைப்பு நிச்சயம் உண்டு. உடலில் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட கொப்பளங்கள், உஷ்ணம் சம்பந்தப்பட்ட கட்டிகள் இதெல்லாம் வர்றதுக்கான அமைப்புங்கிறதும் ரொம்ப சாத்தியமாக உண்டு. உங்களுடைய கௌரவமோ மரியாதையோ காப்பாற்றணுங்கிறதுக்காக எவ்வளவு தூரம் ஃபேமிலிக்கிட்ட எவ்வளோ விஷயங்களை மறைச்சு கொண்டு போனீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அதற்குண்டான பலன்கள் உங்களுக்காக இருந்துகிட்டு இருக்கும் இன்னைக்கு. அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரை கொஞ்சம் ஐ திங்க்லாம் முடிஞ்சு, டென்ஷன்லாம் முடிஞ்சு, அலைச்சல்லாம் முடிஞ்சு அவ்வாடான்னு இந்த மல்லாக்கப்படுத்தி விட்டத்தை பார்க்கறது என்ன சுகம், என்ன சந்தோஷம், என்ன காத்தோட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு நிம்மதி பெருமூச்சு, தூங்கு கைப்புள்ள போதும் அப்படின்னு சொல்லி அடுத்தவங்கெல்லாம் பொருளி வித்தை காட்டுவாங்க, அதை எம்பி ஏமாந்துடாதீங்கிற வார்த்தையை தான் துலாம் ராசி நேர்களுக்காக சொல்லி, பொருளாதார ஆதாயங்கள், பழைய கடன்கள் அடையிறது, குடும்பத்தில் முன்னேற்றத்தை கொண்டு வருது, அதே மாதிரி அடுத்தவர்களோட சொல் பேச்சுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய அமைப்பு இதெல்லாம் துலாம் ராசிக்காக இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கும். அலைச்சலுக்கு பிறகு ஓய்வு அப்படிங்கிறத சொல்லிடலாம். அடுத்து இருக்கிற விருச்சிக ராசி நேர்களை பொறுத்தவரை காலைல ஆரம்பிக்கும் பொழுதே ஒரு கூச்சல், குழப்பம், ஒரு சத்தம், சங்கடம், ஒரு தடுமாற்றம் அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கும். காலையிலேயே போச்சுடா, யாரோ தேல் எடுத்து தெருவில் விட்டாங்க, யார் இவங்களா அவங்களா, அப்புறம் இந்த பஞ்சாயத்துன்னு வந்துருச்சுன்னா அப்புறம் இந்த ரெஃப்ரி வேலை தான் இருக்கும், அந்த வேலை இன்னைக்கு விருச்சிக ராசிக்காக இருக்கும். ரெண்டு பேர்த்தையாவது சமாதானம் பண்ணக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது தான் ரொம்ப அதிகமாக பார்க்கப்பட்டுட்டு வருது. குடும்ப உறவுகளிடையே சின்ன சின்ன விரிசல்கள், கோபதாபங்களுக்கு உள்ளாகக்கூடிய விஷயங்கள், முன்கோபத்திற்கு இடம் கொடுத்துட்றது, அப்புறம் கொஞ்சம் சமாதானமாக நம்ம அன்புக்குரிய துணை ஒரு தவறு செய்யும்போது அதை கண்டிக்கவும் முடியாமல், தண்டிக்கவும் முடியாமல், மின்னும் முழுங்கவும் முடியாமல், துப்பவும் முடியாமல், வச்சிருக்கவும் முடியாமல், முழிப்பவும் பாருங்கள் ஒரு முழி திரு திருன்னு அந்த அமைப்பு தான் இன்றைக்கி விருச்சிக ராசிக்காக பார்க்க முடியுது. அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சொல்லிய வண்ணம் செயல் நல்ல திறமை பழிச்சிடும். சபையில் உங்களுடைய சொல் அரங்கேறும். நிம்மதியான கௌரவம், வெற்றி, பெருமை, புகழெல்லாம் உங்களுக்காக இருக்கும். அடுத்தடுத்த காரியங்கள், அடுத்தடுத்த நடவடிக்கைகள், அடுத்தடுத்த திட்டங்கள், அடுத்தடுத்த சுப செய்திகள், அடுத்தடுத்த சந்தோஷங்கள் இதெல்லாம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆடையில் பிரத்யேகத்துவம், குடும்பத்தில் நல்ல தெளிவான சிந்தனை, அலைபேசியில் நம் அன்புக்குரிய உறவுகிட்ட நீண்ட நேரம் பேசி சிரித்து மகிழக்கூடிய அமைப்பு, கொஞ்சம் விட்டு கொடுத்து சந்தோஷத்தை எடுத்துக்கொள்வது, கொஞ்சம் பிரேக் விட்டு பேசுறதுமே தனுசு ராசிக்காக நான் சொல்லக்கூடிய விஷயமா இருந்துகிட்டு இருக்கும். அடுத்து இருக்கிற மகர ராசியினரை பொறுத்தவரை ஒரு அபராத தொகைங்கிறது உண்டு, ஒரு வட்டி தொகை அப்படிங்கிறது உண்டு, ஒரு வீண் விரயம் அப்படிங்கிறதும் இருக்கும். இந்த காசை கறியாக்குறது அப்படிங்கிற சமாச்சாரங்கிறத இன்றைக்கி மகர ராசினர் கடந்து வரக்கூடிய அமைப்பு. டெஃபினட்டாக யாராவது ரெண்டு பேராவது உங்களை ஏமாத்துறதுக்காக பேசுவாங்க, அவங்கக்கிட்ட எவ்வளோ உஷாராக ஏமாறுறது, இல்லை தெரிஞ்சே நான் ஏமாற போகிறேனாங்கிறத முடிவை மகர ராசி நேர்கள் எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி யாரையாவது சந்திச்சிங்க அப்படின்னா ஆத்திரப்படாதீங்க, கோபப்படாதீங்க, இது இந்த நாளினுடைய அமைப்பு. இந்த உலகத்தில் இதெல்லாம் உண்டு, ராட்சசர்கள் உண்டு, தேவர்கள் உண்டு, முனிவர்கள் உண்டு, ரிஷிகள் உண்டு, இவங்கெல்லாம் வேறு வேறு ரூபத்தில் வந்து நம்மளுக்கு அதை டெஸ்ட் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. இதற்கான சோதனைகள் கடந்து வரக்கூடிய அமைப்புங்கிறது மகர ராசி நேர்களுக்கு இன்னைக்காக காத்திருக்கு. அடுத்து இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரையிலும் குடும்பத்தில் அந்யூன்யம், குழந்தைகள் விதத்தில் நிறைய நம்பிக்கை, சந்தோஷம், பெருமை, புகழ், குலதெய்வ வழிபாடுகள், சோஷியல் ஃபங்க்ஷன், அதே மாதிரி எல்லா தெய்வங்களினுடைய திருவிழாக்கள் இதை பற்றி பேசக்கூடிய அமைப்பு, அந்த பத்திரிகைகள் பெறுவதும், அந்த தகவல்கள் டேட்டுக்காக என்னைக்கு அப்படிங்கிற டிராவல் ஃபிக்ஸ் பண்ணுறதும், கொஞ்சம் உதவிகள், தான தர்மங்கள், தெய்வ காரியங்களுக்காக செய்யக்கூடிய அமைப்பு இதெல்லாம் கும்பராசிக்காக இன்றைக்கி நாள் பகுதியில் பார்க்கப்பட்டுட்டு வருது.
அடுத்து இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சந்தோஷம் சகிப்புத்தன்மை இந்த ரெண்டுக்கும் இருக்க இடைவெளி தான் இன்னைக்கு மீனராசியாக இருக்கும். ஒரு பக்கம் சந்தோஷங்கிறது இருக்கும், இன்னொரு பக்கம் அந்த கிளைண்ட்டுகளினுடைய கொஞ்சம் சிறு சிறு சோதனைகள், சிறு சிறு தேவைகள், அவங்க கேட்குற கேள்விகள், இதெல்லாம் கொஞ்சம் பொறுத்து சகித்து பதில் சொல்ல வேண்டிய கடமைங்கிறது இருக்கும். இப்படி பொறுத்து பொறுமையாக நிறுத்தி பதில் சொன்னால் பொருளாதார ஆதாயம்ங்கிறது உண்டு, ஃபீஸுங்கிறது உங்களுக்காக வரும், ப்ராஜெக்ட்டுங்கிறது ஓகே ஆகும், வரவு செலவுங்கிறது நடக்கும். இதில் கொஞ்சம் சகிப்புத்தன்மையில் சிக்கல் வந்துருச்சு அப்படின்னா பொருளாதாரம் நடக்காது, கோபப்பட்டுட்டோம் நஷ்டம் நமக்கு அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஆறுவது சினம் கூறுவது ஸ்ரீரங்கத்துலேருந்து கார்த்திகேயன் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது இருட்டருக்கும் பார்க்கிற வெளி உண்டு, சுவற்றருக்கும் கேட்கிற திறன் உண்டு. கொஞ்சம் கூட உங்களுடைய மனதில் இருக்க டென்ஷனையோ வெறுப்பையோ ஒரு ஆத்திரத்தையோ வேலை செய்கிற இடத்துலையோ வியாபாரத்துலேயோ நம்ம கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அந்த ஆற்றாமை, அந்த இயலாமை, அந்த பொறாமை இதெல்லாம் வெளிப்பட்டுருச்சுன்னா அப்புறம் வியாபாரம்ங்கிறது கிடைச்சியும் வேலைங்கிறது நமக்கு பாரம் ஆகிடும். இது இல்லாத அளவுக்கு மீனராசி நேயர்கள் பார்த்துட்டு உங்களுடைய கவனம் முழுக்க முழுக்க இதிலிருந்து திருப்திகரமாக செஞ்சு வரவர்களினுடைய கேள்விகளையும் பதில்களையும் பொறுத்து நிறுத்து கேட்டோம் அப்படின்னா நிறைய சந்தோஷங்கிறது இன்னைக்கு மீனராசிக்காக காத்திருக்கு. இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாளில் அமையணும்னு நான் மானசீக குருவான் நினைக்கிற ஆதிசங்கரன் மனசில் பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்திற்கு ரெங்கநாடையில் பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து தாயாரிடம் ஆசீர்வாதம் பெற்று உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன். நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோ குறித்த தகவலை உடனுக்குடன் அறிய பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள். வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். என்றென்றும் இறைப்பணியில் உங்களோடு சக்தி விகடன்.